Coming to the next question, here I are given a person deposit 10,000 Indian rupees at the rate of 5% per annum compound interest continuously. How much money will he get after 18 months? 18 months kalichu evlo amount vandu receive pannuvaanga appdine rate of interest vandu 5% amount vandu principal vandu 10,000. அப்போ லெட் ஏபி த அமௌண்ட் அட் எனி டைம் டி. அப்போ ஆர் ஈக்குவல் டு 5%, பர்சன்டேஜை மாற்றினீங்கன்னா 5/100. அப்போ 2 digits தள்ளி பாயிண்ட் வைக்கணும், ஸோ 0.5. அப்போ இங்கே வந்து வருடத்தில் மாறும் வீதம் வந்து கொடுத்துருக்காங்க, அந்த அமௌண்ட் வந்து மாறும் வீதம், அந்த தொகை வந்து மாறும் வீதம், தொகை மாறும் வீதம் அப்படின்னா DA/DT. ஏன்னா மாறும் வீதம் ரேட் ஆஃப் சேஞ்ச் அப்படின்னாவே வி ஆர் ரைட்டிங் DA/DT. திஸ் இஸ் ப்ரொபோஷனல் டு த அமௌண்ட் ஏ. அப்போ ப்ரொபோஷனில் எடுத்தோம்னா ஈக்குவல் டு கேஏ. DA/DT ஈக்குவல் டு கேஏ. ஃபஸ்ட்டு வீடியோலேயே பார்த்துருக்கோம், இந்த 3 ஸ்டெப்பு மட்டும் எழுதினாவே உனக்கு 2 மார்க்ஸ் வந்து கிடச்சிடும். அப்போ டிஏ ஆர் யூ ரைட் ஏ ஈக்குவல் டு நாட் டிஏ ஏ ஈக்குவல் டு சி இன்ட்டு இ பவர் கே ஏ. இது வந்து பாக்ஸ் போட்டு வச்சுக்கேன். இது ஆக்சுவலாக வந்து இந்த ஸ்டெப்பு டைரெக்டாக எழுதிக்கலாம். இது எப்படி வந்ததுன்னு வேணால் சொல்கிறேன், பட் எக்ஸாமில் வந்து ஐ திங்க் நோ நீட் டு ரைட் இட். இங்கே இன்டெக்ரல் சாரி டிஏ, இந்த ஏவை கீழே கொண்டு வந்துரு, DA/A ஈக்குவல் டு கே இன்ட்டு டிடி. நவு டேக்கிங் இன்டெக்ரல் ஆன் போத் சைட். அப்போ லாக் ஏ ஈக்குவல் டு கே இன்ட்டு, இது இன்டெக்ரல் டிஏன்னா இருக்கும் கேன்சல் ஆகிட்டுனா கேடி, தென் ப்ளஸ் லாக் சி. ஏன்னா இங்கே லாக் ஏன்னு எழுதுறப்ப இது லாக் சி அப்படின்னு எழுதிக்கணும். இதை மைனஸ் இந்த சைடு சாரி லாக் சி இந்த சைடு கொண்டு வந்தால் மைனஸ் ஆயிரும். ஸோ கேடி மைனஸ் வரப்போ எப்படி எழுதுவேன், A/C ஈக்குவல் டு கேடி. ஆன்டிலாக் எடுத்து என்ன வரும், A/C ஈக்குவல் டு E/KT. தேர்ஃபோர் ஏ ஈக்குவல் டு சி இன்ட்டு E/KT. இந்த ஸ்டெப்பு வந்து ஐ திங்க் எக்ஸாமில் அவசியம் இல்லை, இந்த 3 ஸ்டெப்பு எழுதினாவே தே வில் கிவ் த மார்க்ஸு. இப்போ கேவோட வேல்யூ வந்து இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த இதை வந்து எடுத்துட்டு இதை ஈக்குவேஷன் 1 மார்க் பண்ணிக்க. ஸோ இனிஷியல் அமௌண்ட் வந்து 10,000. ஸோ வென் டைம் ஈக்குவல் டு 0, இனிஷியல் அப்படின்னாவே டைம் வந்து 0. ஸோ த அமௌண்ட் வந்து இதில் சப்ஸ்டிட் பண்ணு. அப்போ 10,000 ஈக்குவல் டு சி இன்ட்டு E/T என்ன 0. அப்போது எனிதிங் பவர் 0 1, தேர் ஃபோர் சி ஈக்குவல் டு 10,000. இந்த வேல்யூ எடுத்து நம்ம 1 மார்க் பண்ணோம் இல்லையா, அதில் சப்ஸ்டிட் பண்ணிக்க. தேர்ஃபோர் ஏ ஈக்குவல் டு சிக்கு பதிலாக என்ன எழுதுறேன், 10,000 E/0.05T. ஸோ இது வந்து ஒரு ஆன்சரு. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்களா, வென் டி ஈக்குவல் டு 18 மந்த்ஸ்ன்னு இருக்குது. ஆஃப்டர் 18 மந்த்ஸ் வாட் அமௌண்ட் ஹி வில் ரிசீவ். ஸோ இங்கே மந்த்து 18 மந்த்ஸ் அப்படின்னா என்னது, இயரை மாற்றிக்க, இயரை மாத்திரப்ப என்ன வரும், பை 12 இல்லையா. ஸோ 1 3/2 1 6/12. ஸோ 1.5 இயர்ஸ். ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம், 3/2 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இந்த வேல்யூ எடுத்து இதில் சப்ஸ்டிட் பண்ணு. ஸோ ஏ ஈக்குவல் டு 10,000 E/0.05 இன்ட்டு 3/2. 3/2ன்னா என்ன, 10.5. ஸோ கால்குலேட் பண்ணுறப்ப அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சாரி நாட் 10.5, சாரி இங்கே 1.5. இதை மல்டிப்ளை பண்ணினா இங்கே 10,000 E/0.075. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். ஸோ ஆஃப்டர் 18 மந்த்ஸ் ஹீ வில் ரிசீவ் திஸ் அமௌண்ட் இன் த பேங்க்.